ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் ஓவர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் நேற்று சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் என்னாச்சு பார்ப்போமா. சிஎஸ்கே தோத்துச்சு, 5 மேட்ச் தோத்துட்டாங்க. இப்போ 6 மேட்ச் விளையாடி 5 தோத்துட்டாங்க. ஸோ குவாலிஃபை ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 8 மேட்ச் இருக்கு, அதில் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 7 மேட்சானு ஜெயிக்கணும். அது போ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ரைட், நேற்று நடந்தது பார்ப்போம். குஜராத் டைட்டன்ஸ், ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி, அதனால் ராஷித் கர்ந்தா லீடு பண்ணார், ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாரு. சிஎஸ்கே பேட் பண்ணுங்கன்னு எப்போதுமே இப்போ எல்லாமே ஃபீல்டிங் தான் எடுத்துக்கிறாங்க. சிஎஸ்கே 169/5, இன்னொரு 15-20 ரன் அடிச்சிருக்கலாம். பட் நடுவில் கொஞ்சம் சிவம் டூபே, மோயின் அலி சீக்கிரம் அவுட் ஆகிட்டார், ஊத்தப்பா 3 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. டூபே ரன் பால் 19, நல்ல ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ருத்ராஜ் கைக்வாட் 73/48 பால்ஸ், எப்போயோ ஒரு 4 மேட்ச் முன்னாடியே ஃபார்மில் வந்திருந்தேன், அந்த நிலமை வந்திருக்காது. கடைசி செகண்ட் லாஸ்ட்டில் இருக்க மாட்டோம் பொசிஷனில். கைக்வாட் 73/48 பால்ஸ், 5-4, 5-6 அடித்தார். அவர் ராய்டு ஃபார் அ சேஞ்ச் ஸ்கோர் பண்ணிட்டார், 44/31 பால்ஸ், 4 ஃபோர்ஸ் அண்ட் 3 சிக்ஸஸ் நினைக்கிறேன். ஓகே, இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஸ்கோர் பண்ணலாம், 140 தாண்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தோனிக்கு பேட்டிங் வரல, இன்னும் டாப் ஆர்டரை விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் கம்மிங் பேக் டு தி ரியல் மேட்ச், ஆக்சுவல் மேட்ச், சிஎஸ்கே கேப்டன் என்ன டோர்னமெண்ட் 2 நாள் மட்டும் தான் தோனி நான் கேப்டன்சி பண்ணல, ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன்னு ஜடேஜா கேப்டன் ஆக்குறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜடேஜா மிட் விக்கெட் டீப் பவுண்டரியில் தான் நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு அங்கேன்னு தெரியல. 19th and 18th and 20th over ஜோர்டனுக்கு எப்படி நீங்கள் கொடுக்கலாம்? ஜஸ்ட் அவர் சைன் பண்ணுன்றதுக்காக ஜோர்டன் வந்து டெத் போலர், ஒரு காலத்தில் டெத் போலர், ஒருத்தருக்கு போலிங் கொடுக்குறது முன்னாடியோ சைன் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற அனலிஸ்ட்டு ஃபிலிமிங்லாம் என்ன பண்ணிருக்காரு, ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் இங்கே உட்காந்துக்கிட்டு. இங்கிலாண்டே அவர் யூஸ் பண்ணுறதில்ல டெத் ஓவருக்கு, கரீபியன் லீகில் யூஸ் பண்ணுறதில்ல, பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆகட்டும், பிக் பேஷ் ஆகட்டும், எல்லாருமே அவர் 12-13 ஓவர்லேயே முடிச்சுடுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு காலத்தில் ப்ரைமில் இருந்தார், இ ஃபாஸ்ட் இஸ் ப்ரைம், கண்ணாபுரான் அடி உள்ளன்னு. ஈவன் ராஷித் கானே அவரை போட்டு அடிச்சிட்டார் பாருங்கள், 25 ரன்னு. ஏன்னா ராஷித் கான் வி ஆல் நோ ஹிம் ஆஸ் அ போலர், நேற்று அவு குட் இஸ் அ பேட்ஸ்மேன், எப்படி ஹெலிகாப்டர் ஷாட்லாம் அடிக்கிற, அவுட் சைடு ஆஃப்ஸில் வந்து ஸ்வீப் பண்ணுறாரு சிக்ஸு. ஜோர்டன் 18 ஓவரை 25 ரன் கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் 3 ஓவர் 48 வேணும், 18th ஓவரில் 25 கொடுத்துட்டீங்க, திருப்பி 20th ஓவரை அவர் திருப்பி கொண்டு வந்தாங்க, 15 வேணுமோ லாஸ்ட் ஓவரில். அண்ட் வாட் மேட் தம் திங்க் திருப்பி 20th ஓவர் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன திங்கிங்கு, என்ன டிங்க் டேங்க்கு? ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் முகேஷ் சௌத்ரி ரொம்ப நல்லா போலிங் போட்டாங்க, அந்த பையன் 18 ரன் தான் கொடுத்தாப்புல, 1 விக்கெட் எடுத்துட்டார். ஜடேஜாக்கு 3 ஓவர் தான் போட்டார், மோயினல் 2 ஓவர் தான் போட்டார், அவங்க ரெண்டு பேரும் 3 ஓவர் பாக்கி. எப்போது சொல்ல 15-11 ஓவருக்கு முன்னாடி அவங்க முடிச்சுடுங்கன்னு. அவங்க பாருங்கள், 3 ஓவர் பெண்டிங் ஸ்பின்னர், ஆஸ் வாட் தேர் பிளேயிங் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஜடேஜா பார்த்தாலே முகாமெல்லாம் விழுந்திருந்தது, லீடர்ஷிப் பண்ணுற மாதிரியே தெரியல. குரூப் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஜடேஜா அங்கே டிஸ்கஷனில் இல்லை. கடைசியில் பிராவோ ஜோர்டன் டிஸ்கஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க, பிராவோ போய் ஜோர்டன் சொல்லிட்டு இருக்காரு, இவருமே பவுண்டரி லைனில் இருக்காரு. நோ ஐ டோன்ட் நோ, நல்ல ஆல்ரவுண்டரு, இந்தியா நீட் சேம். வேர்ல்ட் கப் வரப்போகுது, அவரோட பர்ஃபார்மன்ஸும் ஸ்பாயில் ஆகுது, இந்தியாவுக்கு வர அவர் வெரி இம்பார்ட்டன்ட். எனிவே, இதுதான் நான் பார்த்த வரைக்கும், நான் எதாவது மாற்றுக்கிறது தான் கீழே சொல்லுங்கள். ஜடேஜாவோட லீடர்ஷிப்பை பற்றி அங்கேயே மேட்ச் போயிடுச்சு. அண்ட் அகெயின் டேவிட் மில்லர், கில்லர் மில்லர், டேவிட் மில்லர் ஷோடு T20ல நோ ஹோப்லெஸ் சுச்சுவேஷன், ஹோப்லெஸ், லாஸ்ட் பால் போகிற வரைக்கும் ஹோப்லெஸ் சுச்சுவேஷனும் கிடையாது, எப்போ வேணால் மேட்ச் டர்ன் ஆகுன்றதுக்கு அவர் ஒரு உதாரணம். 94/51 பால்ஸ், என்ன அடி அடிச்சார்ப்பா மனுஷன், 8 ஃபோர்ஸ் அண்ட் 6 சிக்ஸஸ், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 184, 87/5 குஜராத், மேட்சை ஹேண்டட் இன் பிளேட், சிஎஸ்கே பிளேட்டில் வச்சு கொடுத்த மாதிரி இருக்குது. 87/5 முடிச்சிட வேண்டியதுன்னு மேட்சை 120ல ஃபென்டாஸ்டிக் பார்ட்னர்ஷிப், 70 ரன் பார்ட்னர்ஷிப் ராஷித் கான் அண்ட் மில்லர், இன்னும் 6 ஓவரில் 70 சேசிங் 169. அப்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபீல்டிங்கு, டிங் டேங்கு, அனலிஸ்ட்லன்னு தெரியல. ஏன்னா அகைன் மில்லரோட ஷார்ட்ஸ் ஆகட்டும், கேப்பை பிக்அப் பண்ணுறது ஆகட்டும், யாருக்காரெல்லாம் ஃப்ளிக் பண்ணுறது ஆகட்டும், இட் வாஸ் ரியலி பிளேயிங் வெல். ஜோர்டன் ஓகே, டெய்லண்டர் வந்தால் மேபி இஸ் மைண்ட் ஒர்க் டவுன், பக்காவாக செட்டான பேட்ஸ்மேன் இருக்காரு, அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வைடாக போட்டால் கொஞ்சம் ஓரமாக போட்டால் வைட் ஆகிடுது, விடுத்து கொடுத்தா பழிச்சுன்னு அடிப்பார் பாயிண்ட்லேயும் மிட் விக்கெட்லேயும். ஸோ எனிவே, இட் வாஸ் கில்லர் மில்லர்ஸ் டே. நீட்லி அவர் 100 கூட ட்ரை பண்ணல பாருங்க, 94, ராஷித் கான் வாஸ் ஹிட்டிங் அண்ட் தேவர் டிஸ்கஸிங், அவரோட ப்ரெஷர்லாம் ராஷித் கான் அவர் எடுத்துக்கிட்டார். ஸோ சூப்பர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பை மில்லர் அண்ட் ராஷித் கான். ரைட், இப்போ குஜராத் டைட்டன்ஸ் வருவோம். ஹார்திக் விளாட்ல, ஏன்னா இன்ஜுரி, ராஷித் கான் தான் கேப்டன். திரும்ப திரும்ப எது விஜய்சங்கரை கூட்டின்னு வரீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி ஒரு டக்கு, நான் மோலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவர் டொமஸ்டிக்லேயே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, வை இன்சிஸ்டிங் வித் விஜய்சங்கர். சாய் சுதர்ஷன் 2 மேட்ச் விளாண்டு 1 ஃப்ளாப் தூக்கி நவுத்துட்டீங்க, இது 6 மேட்ச்சில் இது 4th மேட்ச் ஃப்ளாப்புன்னு நினைக்கிறேன் விஜய்சங்கர். அப்படி சுதர்ஷன் வேணும்னா சாய் கிஷோர் இருக்கார் ஆல்ரவுண்டர், அவரை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நேற்று ஏதோ ஏன்னா மில்லர் அடித்து ஜெயிச்சிட்டாங்க, என்ன தோத்துருப்பாங்க அந்த மேட்ச், இப்போ டாப் 1 இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேப்பில், எப்படி வந்தாங்கன்னு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் தேர், பட் சின்ன சின்ன மிஸ்டேக் தான், ஜெயிக்கிறனால உங்களுக்கு அந்த மிஸ்டேக் தெரியறதில்ல. 0-1 டவுன்,
ஆல்ரவுண்டர்ன்ற ஹார்திக் பாண்டியா இல்லை, அதனால் இவர் ஆல்ரவுண்டர் வந்தாருப்பீங்க. ஒரு ஓவர் கூட போடலையா, ஏன் போலிங் போடல அப்போது? ஐ மீன் அவங்களும் தேவ் டு திங்க். அண்ட் சாஹாவெல்லாம் ஓப்பனிங் பண்ணிக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எப்படி ஹார்திக் பாண்டியா வந்துடுவார்? வந்தோன்னா சம்படி ஹேஸ் டு கோட், இவர் தான் வெளில போவார் சாஹா. அவரை ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச்சுக்கு எதுக்கு ஓப்பனிங் வைக்கிறீங்க? 11 ரன்ல அவுட் ஆகிட்டார், இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு பேட் பிடிக்கிறாரு. பட் ஸ்டில் வாட் டு டூ. பட் மில்லர் டுக் த கேம் வித் ஹிம் சூப்பர் அண்ட் டென் யூட்டிலைஸ் த போலிங் ரிசோர்ஸ். அதான் நான் சொல்லுவேன், கேப்டன் வந்து போலிங் ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறதா. தோனி நடுவில் ஃபீல்டெலாம் செட் பண்ணிகிட்டு இருந்தாரு, இது யாரோட ஐடியா தெரியல. 18-20 ஜோர்டன் போட்டோம், 3-3 விக்கெட் எடுத்துருவார் அப்படின்னு யாரும் சொல்லிட்டாங்க பேருக்கு. ஜடேஜாக்கு ஒரு 3 ஓவர் விக்கெட் எடுப்பார், எப்போ எடுத்தார் திரும்ப? ஒரு 15 வருஷம் முன்னாடி எடுத்தார். எனிவே ஜெயிச்ச மேட்ச் விட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கோபமாக வருது. எனிவே நீங்களும் வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் தான் மென்ஷன் பண்ணுங்கள். குஜராத் 1/3 விக்கெட்ஸ், லாஸ்ட் ஓவரில் தான் முடிஞ்சது மேட்ச்சு. நோ பால் வர லாஸ்ட் ஓவரில். உல்டாஸ் ஜோர்டன் கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் போலருன்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க, நோ பால் போடுறாரு. கேட்ச் ஓவர் புஷ்டாக இருப்போம், அவங்க ஷார்ட் தேர்ட் அவுட் ஆகிருக்க வேண்டியது நோ பால் ஆகிடுச்சு. அபவ் த வேஸ்ட் லெவல், எப்படி போலிங் போடுறோம், எங்கே பிச் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. வரோம் திபுன்னு போடு, திபுன்னு போ, யூ டோன்ட் வின் மேட்சஸ் லைக் திஸ். எனிவே மும்பை இந்தியன்ஸ் 6 அவுட் ஆஃப் 6, மும்பை சென்னை சிஎஸ்கே 5 அவுட் ஆஃப் 6 தோற்றுருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் ரெண்டு பேர் குவாலிஃபை சான்ஸாக இருக்கும் இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் இப்போ 2 வாட்டி விளாட்ணும், பாப்போம் என்ன நடக்குது. மும்பை வர்சஸ் சிஎஸ்கே 2 மேட்ச் இருக்குது. எனிவே வறுமை பார்த்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. எனி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ப்ளீஸ் மென்ஷன் இட். பதில் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.